இதெல்லாம் ஒரு காமெடின்னு எப்பரா கொஞ்சம் கூட குத்தமே இல்லாம விழுந்து விழுந்து சிரிக்கிறீங்க. மானம் கட்டவீங்களா? டே ஹோம்ஒர்க்லாம் முடிச்சிட்டீங்களாடா, நீட் ஒன் போட சொல்லிட்டு போறா. உட்காருங்க உட்காருங்க. குட் மார்னிங் டு யூ ஆல். பார்க்குறா என்ன வணங்காமடி, ரொம்ப குஷியாக இருக்கீங்க. நைனா ஊருக்கு போயிட்டார்ல சார். நைனா ஊருக்கு போனால் அவ்வளவு குஷியா? ஆமா சார், ரெண்டு நாளைக்கு நான் நயன் திட்ட மாட்டார்ல. ஏன்பா அப்பா மேலே அவ்வளவு கடுப்பு உனக்கு? என்ன சார் கேள்வி கேட்குறீங்க? நின்னா திட்டுவார், நடந்தா திட்டுவார், பாடி பாடின்னு போட்டு உயிரை வாங்குவார். அதுவும் இந்த பொண்ணுங்க முன்னாடி பசங்களை கேவலப்படுத்துறதுல பெருசுகளுக்கு இருக்கிற சந்தோஷத்தை பாருங்க. முக்கியமான இடத்துல அல்பத்தனமாக நடந்து எங்களை அசிங்கப்படுத்துவாங்க சார். என்ன மகளை நான் சொல்றது பார்த்தீங்களா சார்? ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸா? எமோஷன்ரா எமோஷன்ரா சார். என் கூட நல்லா திட்டுன்னு வாங்கிட்டு வீட்டில் ரிலீஸ் வாங்கி நாங்கள் தானே, என்கிட்ட வந்து நல்லா காட்டு காட்டுன்னு காட்டுவார் சார். அழிக்குது சார். சார் அம்மா கிட்ட கோவம் மட்டும் தான் சார் இருக்கும், ஆனால் அதிகாரம் இருக்காது சார். ஆனால் அப்பா கிட்ட இது ரெண்டு மட்டும் தான் சார் இருக்கு. ஓகே ஓகே. எனக்கோ ஒரு நாள் தீபாவளி பொங்கல் கிறிஸ்மஸ் அன்னைக்கு மட்டும் அப்படியே ஈன்னு இழிச்சிட்டு ட்ரெஸ் வாங்கி கொடுத்து பாஸ்தை காமிக்கிறாங்களாம். அதனால போட்டு மொத்த மொத்தம் மொத்துறது இருந்தா பாசங்க சார் வரும். வெறுப்பா தான். வழக்கம் போல எல்லாருமே அப்பாவை பத்தி குறை சொல்றீங்க. உங்க அப்பா நேர்மையா சம்பாதிச்சாலும் சரி, அடுத்தவன் பொழப்ப கெடுத்து சம்பாதிச்சாலும் சரி, லஞ்சம் வாங்கி சம்பாதிச்சாலும், ஏன் பிச்சை எடுத்து சம்பாதிச்சாலும், அவர் இருக்கிறதுனால தான் நீங்க எல்லாம் கவலை இல்லாம இருக்கீங்க. சௌகரியமா காலேஜுக்கு வர்றீங்க, என்ஜாய் பண்றீங்க, என்ஜாய் பண்றீங்க. காலேஜுக்கு வந்து பிராண்டட் கிளாஸஸ், பிராண்டட் பேக்பேக்ஸ், பிராண்டட் ஷூஸ். டிட் யூ ஏர்ன் திஸ் மணி? நோ, உங்க அப்பா சம்பாதிச்ச பணம், அதை நீங்க செலவு பண்றீங்க. நீங்க எல்லாம் நல்லா இருக்கணும், ஒழுங்கா இருக்கணும்ன்றதுக்காக கண்டிப்பா இருக்கிறதுனால வக்கணைய அப்பாவை பத்தி குறை சொல்றீங்க, கிரிட்டிசைஸ் பண்றீங்க. வாட் எ ஷேம், வாட் எ ஷேம். இங்க அப்பா இல்லாதவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? ஐ எம் சாரி, ரியலி சாரி. அவங்க கிட்ட போய் கேளுங்க அப்பா இல்லாத வீடு எப்படி இருக்கும்னு. என்னவா இருந்தாலும் பாம்பை வீட்டுக்குள்ள வச்சுக்கிறது பயமாத்தாப்பா இருக்கு. பாம்புன்னு சொல்லாதீங்க செட்டியார் சார். யார் காதலையாவது விழுந்தா பிரச்சனை ஆகிட போகுது. இனிமே நீங்க போன்ல பேசும்போது கூட அந்த வார்த்தை யூஸ் பண்ணாதீங்க. போலீஸுக்கு தெரிஞ்சா பிடிச்சி உள்ள போட்டுருவாங்க செட்டியார் சார். என்ன செய்யப்ப வேணும்னா அதுக்கு ஒரு பேர் வச்சுக்கலாமா? என்ன பேரு? இளைய தளபதி விஜய்னு பேர் வச்சுக்கலாமா? சூப்பர் சூப்பர்.